வெல்கம் டு டிஎன்பிசி வெற்றிச்சம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எக்கனாமிக்ஸில் வந்து 9வது வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் வந்து டாபிக் எதுவுமே பார்க்கல. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, வறுமை பாவர்ட்டி அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வறுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வறுமைனா வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கிறதா வறுமை, உணவு உடை அதை தான் சொல்கிறோம். ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்க வறுமை, வறுமைக்கான டெஃபினேஷன் வேர்ல்டு பேங்க்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தவங்க போய் சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை. வறுமை என்பது குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை. அதாவது பேசிக்காக நம்ம உணவு உடை இருப்பிடம் அது கூட உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வறுமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். அது கூட கிடைக்கலன்னா வறுமையில் இருக்கீங்க. ஸோ அதுதான் வந்து வேர்ல்டு பேங்க் வந்து வறுமை பற்றி விவரிச்சிருக்காங்க. வறுமை அப்படின்னா வந்து இதுதான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் வகைகள் எத்தனை வறுமையாக பிரிச்சிருக்காங்கன்னா, முழு வறுமை, ஒப்பீட்டு வறுமை. வறுமை அப்படின்னா குறைந்தபட்ச வாழ்க்கை தரத்தை கூட அடைய முடியாத நிலை தான் வந்து வறுமை அப்படின்னு வந்து உலக வங்கி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ வறுமையோட வகைகள், முழு வறுமை, ஒப்பீட்டு வறுமை. முழு வறுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட உணவு உடை உறைவிடம் இது எல்லாமே எதுவுமே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து வறுமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உணவு உடை உறைவிடம் இது எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வறுமையில் இருக்கீங்க, அது வந்து முழு வறுமை. ஒப்பீட்டு வறுமை, ஒப்பீட்டு வறுமை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வறுமையில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வறுமையில் இருக்கீங்க எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பைக் வச்சுருந்தோன்னா காரில் போகிறவங்கள பார்த்து நம்ம கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், காரில் போகிறவங்க வந்து ஃப்ளைட்டில் போகிறவங்கள பார்த்து ஆசைப்பட்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறது. ஸோ கம்பேர் பண்ணுறது தான் வந்து ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட நார்மலாக வந்து மக்கள் அல்லது நாடுகளுக்கு இடையே காணப்படும் வேறுபாடுகள். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து அமெரிக்காவை பார்த்து நம்ம வந்து கூடிய சீக்கிரம் வளர சவணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மித்த நாடுகள், ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நாடுகள் இந்தியாவை பார்த்து இன்னும் வளரணும்னு, அந்த மாதிரி நாடுகளுக்கிடையும் மற்றும் மக்கள்களுக்கிடையே நம்மளோட எக்கனாமிக்ஸை வச்சு, அதாவது பொருளாதார நிலைமையை வச்சு கம்பேர் பண்ணுறதா வந்து ஒப்பீட்டு வறுமை. மற்றவங்களோட ஒப்பீடு பண்ணி பார்க்குறதா வந்து ஒப்பீட்டு வறுமை. ஸோ இந்தியாவில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வறுமையில் தான் இருக்காங்க. வறுமை இல்லாதவங்க அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து ஒவ்வொருத்தவங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதான் வந்து ஒப்பீட்டு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. முழு வறுமைனா உங்ககிட்ட எதுவுமே இருக்காது, உணவு உடை உறைவிடம் இது எதுவுமே இல்லைனா அது வந்து முழு வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வறுமை பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, தற்காலிக வறுமை அல்லது முற்றிய வறுமை. தற்காலிக வறுமை அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, தற்காலிக வறுமைனா டெம்பரரியாக பாவர்ட்டி இருக்குது. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா விவசாயத்தை நம்பி இருந்தாங்கன்னா, சப்போஸ் பருவமழை பெய்யலை, விவசாயம் பொய்த்தல், அதாவது பருவமழை பெய்யலை அப்படின்னா அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பொய்த்துரும். ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ணணும், அவங்களுடைய ஃபேமிலி ரன் பண்ண முடியாது, எக்கனாமிக் அந்த பொருளாதார நிலைமை வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த இடத்துல வந்து தற்காலிக வறுமை டெம்பரரியாக தான், அந்த பருவகாலம் பொய்ச்சிருச்சுன்னா விவசாயம் பொய்த்து போயிடும். ஸோ அந்த வருடம் வர வேண்டிய அந்த வருமானம் வந்து வராது, அதனால அவங்க வந்து தற்காலிகமாக வந்து வறுமையில் இருப்பாங்க. ஸோ அந்த நிலைமையே வந்து கண்டினியூஸ் ஆச்சுன்னா, இப்போ ஒரு வருஷம் வந்து பருவமழை பெய்யலை அப்படின்னா பரவாயில்ல, அதே ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் அப்படியே இருந்துச்சுன்னா அதுதான் வந்து முற்றிய வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலிக வறுமை அல்லது முற்றிய வறுமைனா, தற்காலிக வறுமை டெம்பரரியாக ஒரு வருஷம் மழை பெய்யல அப்படின்னா அதுவும் தற்காலிக வறுமை, கண்டினியூஸாக 3 or 4 years கண்டினியூஸாக அப்படியே இருந்துச்சுன்னா அதான் வந்து முற்றிய வறுமை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஜஸ்ட் ஆக்சுவலாக அந்த வறுமை அப்படின்னா வந்து என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து கொஸ்டின்ஸ் அவ்வளோ கேட்க மாட்டாங்க, பின்னாடி தான் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் மேலே முழு வறுமை ஒப்பீட்டு வறுமை பார்த்தோம், தற்காலிக வறுமை. ஸோ அதுக்கப்புறம் எப்படி பிடிச்சிருக்காங்கன்னா, முதல் நிலை வறுமை மற்றும் இரண்டாம் நிலை வறுமை. எப்படின்னா முதல் நிலை வறுமை மற்றும் இரண்டாம் நிலை வறுமை, இது யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, முதல் நிலை வறுமைனா என்ன இரண்டாம் நிலை வறுமைனா என்ன அப்படின்னு யார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, ரவுண்ட்ரி அப்படிங்கிறவர் தான் வந்து 1901 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரவுண்ட்ரி அப்படிங்கிறவர் வந்து 1901. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல் நிலை வறுமைனா நம்ம மேலே பார்த்த மாதிரி குறைந்தபட்ச அத்தியாவசிய பொருட்களை கூட வாங்க முடியாத நிலை. உங்ககிட்ட வந்து ஒரு பேசிக்காக உங்களுடைய சமையல் சாமான்கள், உங்களுடைய உணவு உடை உறைவிடம் இது எதுவுமே இல்லாமல் அது கூட உங்களால் வாங்க முடியல அப்படின்னா அதான் வந்து முதல் நிலை வறுமை அப்படி சொல்கிறாங்க. அத்தியாவசிய பொருட்கள் கூட உங்களால் வாங்க முடியல அப்படின்னா முதல் நிலை வறுமை. ஸோ இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி சம்பாதிக்கிற காசை வச்சு, அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வருமானம் வாழ்க்கை நடத்த போதுமானதாக இருக்கும், ஆனால் ஒரு பகுதி உபயோகமற்ற செலவுகளுக்காக இருக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுடைய சம்பளம் வந்து உங்கள் ஃபேமிலி ரன் ஒரு 10,000 வாங்கினீங்கன்னா உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஒரு பகுதி 10,000 5,000 எடுத்து என்ன பண்ணுவீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஆடம்பர செலவுகள் ஃபஸ்ட்டு, இந்த இரண்டாம் நிலை உபயோகமற்ற செலவுகள் என்னென்னா ஆடம்பர செலவுகள், ரெண்டாவது என்னென்னா மது, அதுக்கப்புறம் சூது, இந்த மாதிரி ஆடம்பர செலவுகள் மது சூது இதிலெல்லாம் செலவு பண்ணால் அதை தான் வந்து இரண்டாம் நிலை வறுமை அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, முதல் நிலை வறுமைனா உங்கள் சம்பளம் வந்து உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு பத்தாது, இரண்டாம் நிலை வறுமைனா அந்த சம்பளத்தை வச்சு உங்களால் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆடம்பர செலவுகள், மதுபானங்கள் மற்றும் வந்து சூது இந்த மாதிரி வந்து வேஸ்ட்டாக செலவு பண்ணுவீங்க. இவர் ரவுண்ட்ரி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா,
முதல் நிலை வறுமையை விட இரண்டாம் நிலை வறுமை தான் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த மது இதுதான் வந்து ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் நிலை வறுமையை விட இரண்டாம் நிலை வறுமை தான் மிகவும் மோசமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வறுமை வந்து இந்தியாவில் ஃபுல்லாமே இருக்குது. ஸோ இந்த வறுமை ஒழிக்கிறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் எந்த விதமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க அதான் வந்து கேட்குறாங்க. அந்த வறுமையை ஒழிக்கிறதுக்காக என்னென்ன விதமான திட்டங்கள் என்னென்ன வேலைவாய்ப்பு திட்டங்கள் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதான் வந்து யோஜனாஸாக இருக்குது. அப்போவே கொண்டு வந்த யோஜனாஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வரும். ஸோ அந்த யோஜனாஸ் தான் வந்து இப்போ பார்க்க போகிறோம். பழைய புக்கு இந்த இது வந்து பழைய புக் வறுமை ஒழிப்பு திட்டங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஆக்சுவலாக இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999 ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1999 பழைய புக்கில் வந்து 1999 இருக்குது. 11th பழைய புக்கில் புது புக்கில் பார்த்தீங்கன்னா 1989 இருக்கு. எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1989 இருக்குது புது புக்கில். நீங்கள் நெட்டில் அடித்தாலுமே ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் ஜவஹர் கிராம் யோஜனா அப்படின்னு அடித்தாலுமே எப்போ அடிச்சிங்கன்னா விக்கிபீடியாவில் 1989 வருது. விக்கிபீடியாவில் 1989 வருது. பழைய புக்கில் வந்து 99 இருக்குது, புது புக்கில் 89 அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, புது புக்கு தான் வந்து நமக்கு 1989 ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம் அப்படின்னா வந்து இது வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான திட்டம் தான். பழைய புக்கில் 99 இருக்குது, இது வந்து ஒரு வேலைவாய்ப்புக்கான திட்டம் தான். ஸோ இந்த இதன்படி பார்த்தீங்கன்னா 75:25 அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 75% இதற்கான செலவுகளை இந்த வேலைவாய்ப்புக்கான செலவுகளை 75% வந்து யார் எடுத்துப்பாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கும். மீதி இருக்கிற 25% தான் யார் எடுத்துப்பாங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஸோ அதாவது ஜவஹர் கிராம் வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நாட்டு சமூக உதவி திட்டம் நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1995 August 15 வந்து கொண்டு வந்தாங்க நாட்டு சமூக உதவி திட்டம். ஸோ இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம பென்ஷன் வாங்குறோம்ல, வயது முதிர்ந்தவராக இருக்கட்டும், மகப்பேறு கால உதவியாக இருக்கட்டும், ஹேண்டிகேப்டாக இருக்கட்டும், விதவைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான சமூக நலம் சார்ந்த பென்ஷன்ஸ் இந்த ஊதியங்கள் எல்லாமே வந்து எந்த திட்டத்தின் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டு சமூக உதவி திட்டம் நேஷ்னல் சோசியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் இந்த திட்டத்தின் கீழே வரும். 1995 கொண்டு வந்தது எதனா பென்ஷன் ஸ்கீம் தான் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எம்ப்ளாய்மெண்ட் அசூரன்ஸ் ஸ்கீம். ஸோ வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1993 அக்டோபர் 2 தான் வந்து வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிரதான் மந்திரி கிராமோதயா யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2001 டெவலப் பண்ணாங்க. ஸோ பிரதான் மந்திரி கிராம இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டம் தான், பிரதான் மந்திரி கிராமோதய யோஜனா 2000-2001 பழைய புக்கில் உள்ளது. இது வந்து பொன்விழா ஆண்டு ஊரக தன் வேலைவாய்ப்பு திட்டம் சுவர்ண ஜெயந்தி சகரி ரோஜ்கர் யோஜனா இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1994 கொண்டு வந்தால் இது வந்து ஒரு வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ ஆறாவது பார்த்திங்கன்னா கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் ரொம்ப முக்கியமானது, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நம்ம வறுமை இந்த கிராமப்பகுதியில் வந்து டெவலப் பண்ணுறதுக்கான ஸ்கீம் தான் வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976-77 கொண்டு வந்தாங்க கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம் 1976-77. இந்த ஆறு தான் வந்து பழைய புக்கில் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆறு எப்படி படிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜவஹர் கிராம் ரோஜ்கார் யோஜனா எப்படின்னா 1999 கொடுத்துருக்காங்க, 1989. ஸோ நீங்கள் 1999 பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ 1999 ஸோ இதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பொன்விழா ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் சுவர்ண ஜெயந்தி சகாரி ரோஜ்கார் யோஜனா எப்போனா 1997 கொண்டு வந்தாங்க, 1999 அப்புறம் 1997. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு நாட்டு சமூக உதவி திட்டம் நேஷ்னல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம் 1995 2 வருஷம் கழிச்சு நாட்டு சமூக உதவி திட்டம். ஸோ அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993 எல்லாமே வந்து 2 வருஷமாக குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த இதில் இல்லாதது ரெண்டு திட்டம் என்னென்னா பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் இது மட்டும் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2000 கொண்டு வந்தாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் IRDP எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 1976-77 கொண்டு வந்தாங்க.
ஸோ மொத்தம் வந்து ஆறு திட்டங்கள் பழைய புகழ் கொடுத்து இது எல்லாமே வந்து பொறுத்துக்களை கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் எங்கூட எடுத்து கூட பார்த்துக்கலாம். ஸோ ஜவஹர் கிராம் பார்த்தீங்கன்னா 1999, ஜவஹர் கிராமுக்கு அப்புறம் பொன்னியிலா ஞாபகம் வச்சுக்காங்க 1997. ஸோ அதுக்கப்புறம் நாட்டு சமூக உதவி திட்டம், நாட்டு சமூக உதவி திட்டம் வந்து 1995, ரெண்டு வருஷம் கழிச்சு. ஸோ அதுக்கடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சு வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம் 1993, எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ரெண்டே ரெண்டு தான் இது இல்லாதது, பிரதமரின் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2000, இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது, இந்த இது ரொம்ப டைம் கேட்டிருக்காங்க, ஐஆர்டிபி இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து 1976 to 1977. ஸோ போன எக்கனாமிக்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அடுத்த எக்கனாமிக்ஸ் வீடியோவில் வந்து வறுமை வந்து புது புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ போன எக்கனாமிக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தேன், என்ன கொஸ்டின் கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா, அதிக மக்கள் எடுத்து கொண்ட மாநிலம், அதிக மக்கள் எடுத்து கொண்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீகார் தான் அதிக மக்கள் எடுத்து கொண்ட மாநிலம், குறைவான மக்கள் எடுத்து கொண்ட மாநிலம் வந்து அருணாச்சல பிரதேசம். அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் என்ன, குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம், குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளம், மேற்கு வங்காளம் தான் வந்து குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம். அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எது பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஒடிசா தான் வந்து அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம். இது எல்லாமே புது 11th புக்கில் இருக்குது. ஸோ இன்னைக்கான ரெண்டு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிக்குழுவை பற்றிய ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நிதிக்குழுவை பற்றி ஃபினான்ஸ் கமிஷனை பற்றிய ஆர்டிகல் செகண்ட் கொஸ்டின், இரண்டாவது தொழிற்கொள்கை இந்தியாவில் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது, இரண்டாவது தொழிற்கொள்கை எந்த வருடம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.